வணக்கம் நண்பர்களே, குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு பழமை போன்று வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள். இன்றைய தினம் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். கொமன் விவரங்கள் செய்தியின் இறுதியில் வர இருக்கின்றன. முதலாவது, காணாமல் போன அறிவித்தல். இலங்கையிலிருந்து குவைத் நாட்டுக்கு சென்றவர். 3 மாதமாக இவருடைய தொடர்புகள் கிடைக்கப்பெறவில்லை என்று இவருடைய கணவன் இந்த அறிவித்தலை தந்திருக்கின்றார். இலங்கை எம்பசியிடமும் இதொடர்பான புகார் வழங்கியிருக்கின்றார். புகார் கொடுத்த படிவத்தையும் இதில் இணைத்திருக்கின்றோம். இவர் இலங்கையைச் சேர்ந்தவர். ஹவாலி பகுதியில் இவர் டைலராக பணிபுரிந்து வந்ததாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இவர் வீட்டு பணிப்பெண்ணாகவே வேலைக்கு வந்திருக்கின்றார். அதிலிருந்து இவர் வெளியேறிவிட்டதாக சொல்லப்படுகின்றது. ஹவாலி பகுதியில் தற்சமயம் டெய்லராக பணிபுரிந்து வந்ததாக அவருடைய கணவன் அறிவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 4 மாதங்களாக இவருடைய தொடர்புகள் கிடைக்கப்பெறவில்லை என்று கணவன் முறைப்பாட்டில் சொல்லியிருக்கின்றார். இவர் இலங்கை ஹினிகேந்தனை பகுதியினைச் சேர்ந்தவர். இவருடைய பெயர் ஹாசினி அத்தப்பத்தன். ஆகவே இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் உடனடியாக அறிவிக்குமாறு அறிவித்தலை தந்திருக்கின்றார் அவருடைய கணவர். தகவல், கணவன் பிரேம்குமார், எட்வின் பிரேம்குமார். ரஷ்யா ஈரான். ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடர்வதனால் குவைத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பதில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று சாத் அல்செப் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ரஷ்யா மற்றும் உக்ரைனின் தயாரிப்புகளில் விற்பனை குவைத்திலுள்ள யாம்யாக்களில் தொடர்ந்தும் கிடைக்கப்பெற்று வருவதாகவும் இது குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். ஆனால் பொருட்களின் விநியோகம் தொடர்பான முன்னேற்றங்கள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. விநியோகம் தடைப்பட்டால் பல மாற்று வழிகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ள அவர், அமைச்சரவையின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நாட்டில் அதிகளவு உணவுப் பொருட்கள் மற்றும் பிற நுகர்வுப் பொருட்கள் கிடைக்கின்றன. நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்று கவலைப்பட தேவையில்லை. 2 நாடுகளுக்கு இடையேயான மோதல் மற்ற நாடுகளுக்கு பரவி சரக்கு போக்குவரத்தை பாதிக்கும் என்பதனால் எந்த அவசரத்தையும் எதிர்கொள்ள நாடு தயாராக இருப்பதாகவும் இது தொடர்பாக குவைத் நிறுவனத்துடன் வர்த்தக மற்றும் கைத்தொழில் அமைச்சகம் தொடர்ந்தும் ஒருங்கிணைந்து வருவதாகவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஆகவே வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் குடியிருப்பு நீடிப்புகள் நிறுத்தப்படுகின்றது. உள்துறை அமைச்சகத்தின் குடியிருப்பு விவகாரங்களுக்கான பொது நிர்வாகம் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பட்டதாரி அல்லாதவர்களே நாட்டவர்களின் தற்காலிக குடியிருப்பு வழங்குவதை நிறுத்துவதாக அறிவித்துள்ளனர். இந்த வகை வெளி நாட்டவரை புதுப்பிக்க அனுமதிக்கும் சட்டத்தில் திருத்தங்கள் வெளியிடுவதற்கு முன்பிருந்தே 503 தினார் செலவாகும் என்றும், ஒரு தனியார் நிறுவனத்தில் வழங்கப்பட்ட 280 தினார் சுகாதார காப்பாட்டின் வருடாந்தர கட்டணத்தை செலுத்திய பிறகு அவர்களின் பணி அனுமதி என்று சொல்லப்பட்டிருந்தது. அல்ஹபாஸ் உள்துறை அமைச்சக ஆதாரங்களை மேற்கோள் காட்டி பதிவிட விவகாரத்துறைகள் இந்த வகை வெளி நாட்டவர்களுக்கு அவர்களின் பதிவிடங்கள் காலாவதியான பிறகும் 100 கணக்கான நீடிப்புகள் வழங்கியிருந்தனர். யலிப் அல் ஸ்வீக்கில் 2வது புறநகர் மையத்தில் 10,000 சதுர மீட்டர் ஒதுக்கப்பட்டுள்ளது. குவைத் முனிசிபலிட்டி பொது வசதிகளுக்கான பிளாக் 25 உள்ள யலிப் அல் ஸ்வீக்கில் அசோசியேஷன் உள்துறை அமைச்சி மற்றும் துணை மாவட்ட மையத்துக்கு 10,000 சதுர மீட்டர் ஒதுக்க சமூக விவகார அமைச்சகம் கோரிக்கைக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளனர். 6 மாதங்களில் அபிவிருத்தி திட்டங்களுக்கு 359 மில்லியன் தினார் செலவிடப்பட்டது. நடப்பு நிதியாண்டில் முதல் 6 மாதங்களில் 131 திட்டங்களுக்கு மதிப்பிடப்பட்ட 1.7 பில்லியன் தினார்கள். வளர்ச்சி திட்டங்களுக்காக மதிப்பிடப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் 21% அரசாங்கம் செலவிட்டிருக்கின்றது. யகரா நகராட்சி நிலப்பரப்பை சிதைக்கும், அனைத்தையும் தூக்கி எறிகின்றது. குவைத் நகராட்சியின் மக்கள் தொடர்புத்துறை யகரா நகராட்சி கிளையிலுள்ள பொது தூய்மை மற்றும் சாலை பணிகள் துறையானது சாலைகளை தடுக்கம் மற்றும் பொதுமக்களின் பார்வையை சிதைக்கும் அனைத்தையும் அகற்றி தூய்மை நிலையை மேம்படுத்துவதாக அறிவித்துள்ளனர். லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் தேசிய விடுதலை நாள் கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன.
பிப்ரவரி 1ஆம் திகதி தொடக்கம் தனது வருடாந்திர லூலு ஹைஃபர் லூலு ஹாலா பிப்ரவரி கொண்டாட்டங்களை தொடங்கி பிராந்தியத்தின் சில்லறை விற்பனை தலைவரான லூலு ஹைஃபர் மார்க்கெட் பிப்ரவரி 25 மற்றும் 26ஆம் திகதிகளில் வரும் தேசிய மற்றும் விடுதலை நாட்களில் கடைக்காரர்களுக்கு இரட்டிப்பு உற்சாகத்தை வழங்குகின்றது லூலு ஹைஃபர் மார்க்கெட். ஆசிரியர்களுக்கு 10,000 தினார் சுகாதார காப்பீடு. ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் கூற்றுப்படி ஆசிரியர் ஊழியர்கள் உறுப்பினர்கள் மற்றும் அவரது குடும்பங்கள் இப்போது 10,000 தினார் சுகாதார காப்பீட்டு கொள்கையின் மூலம் பாதுகாக்கப்படும். இது ஆசிரியர்களின் முயற்சிகள் மற்றும் சமூகத்தின் முக்கிய பதவிக்கான அங்கீகாரம் ஆகும். இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள்: 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 18 தினார், 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 18.60. மருத்துவ கழிவுகளை அகற்றுவதில் பிழை, தொழிலாளர்கள் முறையான பயிற்சி இல்லை. கழிவுகளை மறுசுழற்சி மற்றும் பாதுகாப்பாக அகற்றுவதற்கான அமைப்பை உருவாக்குவதற்கான அதன் ஆர்வத்தின் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் பொது அதிகார சபை சுகாதார அமைச்சின் ஒத்துழைப்புடன் மருத்துவ கழிவுகள் மற்றும் மருந்துகளை பெறுவதற்கான சிறந்த வழிகளை ஆலோசித்து வருகின்றது. தனியார் துறையுடன் இணைந்த சுகாதார நிறுவனங்களிலிருந்து உருவாக்கப்படும் அத்துடன் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு பிரிவை நிறுவுதல், வழங்குதல், இயக்குதல், மேலாண்மை செய்தல், பராமரிப்பு செய்தல், சுகாதார பாதுகாப்பின் விளைவுகளை மற்றும் மருந்து கழிவுகளை அகற்றுதல், சுத்திகரிப்புக்கான அமைச்சகத்தின் உத்திகள் ஆகியவற்றை பற்றி விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கூட்டுறவு சங்கத்தில் நிதி மோசடி, பங்குதாரர்களின் நிதிக்கு தீங்கி விளைவிக்க மற்றும் கூட்டுறவு நிதிநிலைமை எதிர்மறையாக பாதிக்கும் கடுமையான நிதி மற்றும் நிர்வாக முறைகள் காரணமாக சமூக விவகார அமைச்சகம் முஃபாரக் அல் கஃபீர் கவர்னோட்டில் ஒரு கூட்டுறவு சங்கத்தை பொது வழக்கு விசாரணைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 34 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 12 தொடக்கம் 18 இடைப்பட்ட காலத்தில் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட விசேட பிரச்சாரங்களின் போது 26,389 பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகள் பதிவு செய்துள்ளதாக பொது போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இதில் 34 சிறார்கள் வழக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டிருப்பதுடன் 13 பேர் உள்ளூர் காவல் நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குவைத்தின் ஃபதர் அல் சமா மெடிக்கல் சென்டர் ஃபர்வனியா, குவைத்தின் நேஷனல் டே, லிபரேஷன் டே ஆகியவற்றை முன்னிட்டு சிறப்பு கழிவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் விவரங்கள் முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். வாட்ஸ்அப்பிலும் அழைக்கலாம், நேரடியாகவும் அழைக்கலாம், 24 மணி நேரமும் அழைக்கலாம், 7 நாட்களும் அழைக்கலாம். தொடர்பிலக்கம் 60 68 93 23. குவைத்தில் தேசிய தினத்தை முன்னிட்டு வண்ண விளக்குகளால் ஒளிரும் கட்டடங்கள், டவர்கள், அனைத்து இடங்களையும் பாருங்கள். தொடர்ந்து நேற்றைய செய்திகளில் இடம்பெற்ற கொமன் விவரங்களை தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றோம். பிரதீபன் ரிஃபாயா, சித்தி ரிஃபாயா, முகமது இக்பால், மேரி சுபா, ஆனந்த், அமல் ரோசன், சஃப்ரின் ஒவிசியல் மீடியா, யாமல் முகமன், ரஹீமா, மார்தி குவைத், பிரகாஷ், வெங்கடேஷ் காண்டிபன், செல்வநாயகம், ஃபாமி, நவாஸ் மற்றும் சவரிமொத்து, நிம்சா காதீர் மற்றும் சாஜகான் மற்றும் தீன் முகமது, வெங்கடேசன் காண்டிபன் மற்றும் ஜூகார் மற்றும் யனிதா குணதாஸ், சுவர்ணா ராமன் மற்றும் ஹிசோர், பூபதி மணி மற்றும் ரோசினி, சுவர்ணா ராமன் மற்றும் ஜக்காரா மற்றும் மேரி மற்றும் சித்தி ரிஃபாயா மற்றும் குமாரி ஹோசலா, ஸ்ரீவள்ளி பொன்னுசாமி மற்றும் ஆனந்த் மற்றும் முகமது மியான் மற்றும் யாக்கோப் அலி, நில்ஃபார் குவைத்,
நில்ஃபார் குவைத் மற்றும் என்ஹெச்எச்எச் என்று சொல்கின்றது, முழுப்பெயர் தெரியவில்லை, மற்றும் மாலா கஜன் மற்றும் சாந்தி எஸ்எச் இப்ராஹிம் மூனா மற்றும் ரியானா முனாஃப் ரியானா சாந்தி சாந்தி மற்றும் இசான் முகமது. நன்றி நண்பர்களே, மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். நீண்ட நாள் எமது குவைத்தை பார்த்து கொண்டிருக்கும், குவைத் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் எமது உறவுகளுடைய நண்பர்களுடைய பெயர்களை ஒரு முறை செய்தியில் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது, அதனால் சேர்த்திருக்கின்றோம். நன்றி. உங்களுக்கும் இதில் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். நன்றி.